SBR Market of இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 917-66-1066. வணக்கம். ராம சேது இல்லைன்னா சேது சமுத்திர ப்ராஜெக்ட், அதை பத்தி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு பொது மேடையிலையும் பேசுறாங்க, சட்டசபையிலையும் தீர்மானம் போடுறாங்க. என்னடா சுண்டலி எல்லாம் ஸ்வெட்டர் போட்டுட்டு போகுதேன்னு நீங்களும் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் முதல்ல பகிர்ந்துக்கொள்ளலாம். முதல்ல இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்னென்னா, இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ்னா என்ன, ராம் சேதுன்னா என்ன, இந்த அலைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கை மாதிரி அப்படியே நீண்டு, அப்புறமா அது சின்ன சின்ன புள்ளிகளாக மாறி இலங்கையை தேங்காய் வடிவத்தில் இருக்கக்கூடிய இலங்கையை தொடுவது போல் இருக்கும். அந்த மொத்த தொகுப்புக்கு ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு பேர். அதில் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரைக்கும் போகக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும்தான் ராமசேது அப்படின்னு நம்ம புரிஞ்சு சரி தெளிவான புரிதல். அதனால் இது மொத்த இதுவும் சேர்ந்தது ராமசேது கிடையாது. ராமசேதுங்கிறது ஒரு பகுதி, இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜில் ஒரு பகுதி. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இந்த இதில் இந்த சேது சமுத்திரம் கால்வாய் வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்த பொழுது அவங்க அந்த ராம்சேது பகுதியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஆடம்ஸ் பிரிட்ஜுங்கிற அந்த பகுதியில் மட்டும்தான் ஒரு கால்வாய் வெட்டுறதற்காக ஒரு எந்த இடத்துல கால்வாய் வெட்டணுங்கிறதுக்கு பேர் தான் அலைன்மெண்ட். அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் அப்படியே வைக்கப்பட்டது, அவ்வளோதான். அப்புறமா மன்மோகன் சிங் ஆட்சி அமைத்த பிறகு அவருடைய முதல் ஆட்சி காலத்தில் இந்த மறுபடியும் அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கிறார். பிரதமர் வாஜ்பாயை கொண்டு வந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்தி இருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம எல்லோருமே ஆதரவு கொடுத்துருக்கலாம். மாற்றி அமைக்கிறாங்க. அது மாற்றி அமைக்கும் பொழுது அதுக்கு ஒரு ராஜா மெச்சினா தானே ரம்பை, ஆகையினால யாராவது ஒரு ஆள் அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லணுமேங்கிறதுக்காக பச்சோரி என்பவருடைய தலைமையில், இந்த பச்சோரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக இன்டர் கவர்மெண்டல் பிளானட்டரி பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இந்த ஐபிசிசி என்ற அமைப்புக்கு சேர்மனாக இருந்தவர். இந்தியாவிலிருந்து அனுப்புனாங்க, பட் அந்த ஐபிசிசி வந்து அவரை சேர்மனாக ஏற்றுக்கொண்டது. அவர் இந்த திட்டம் அவருடைய தலைமையின் கீழ் தான் அந்த கியோட்டோ புரோட்டோகால் அதெல்லாம் நடைபெற்றது. இன்னைக்கு இந்தந்த நாடுகள் வந்து இவ்வளவு கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதை எல்லாம் அந்த அவருடைய தலைமையிலான ஐபிசிசி தான் வரையறுத்து கொடுத்தது. அவரை வந்து இதுக்கு சேது சமுத்திரம் திட்டத்தை புதிய வடிவில் செயல்படுத்துறதுக்கு இது சாத்தியமா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு தலைவராக போடுறாங்க. இந்த பச்சோரி அந்த கமிட்டியில் முடிவு என்ன சொல்றார், சேது சமுத்திரம் கால்வாய் திட்டம் எந்த வகையில் பார்த்தாலும் பயனளிக்கக்கூடிய திட்டம் இல்லை, இதை செய்யக்கூடாது, கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறார். இப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும், திட்டத்தை கைவிட்டிருக்கணும். ஆனால் அந்த அறிக்கையை கைவிட்டு விட்டார்கள். அந்த அறிக்கையை பார்லிமெண்ட்ல என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருந்த ஜெயராம் ரமேஷ் அதை நிராகரித்து பேசி, பிரதமரும் அதை நிராகரித்து பேசி, ஷிப்பிங் மினிஸ்டர் அன்னைக்கு டிஆர் பாலு அவர்களும் அந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து உடனே ஒரு புதிய கமிட்டி போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஆள் அந்த அவங்களுக்கு சாதகமான ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. சரி, இந்த அறிக்கை வந்துருச்சு. இதில் முதல் கட்டமாக என்ன தூர்வார், முதல்ல அந்த கால்வாயை வெட்டிட்டுல நீங்கள் தூர்வாரணும். வெட்டுவதற்கு முன்னாலேயே அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தூர்வாறுறது, ஏன்னா தூர்வாறுறது வந்து எளிது. ட்ரெட்ஜிங்கிறது மண்ணை தோண்டி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல குவிக்கிறது, வெளியில பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளதான் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். அன்றைய திமுக அரசுல அங்கம் வகித்த மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இதை பினாமியில இந்த கான்ட்ராக்டை எடுத்து பேருக்கு தான் வெளியே வேற கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி மாதிரி நமக்கு தெரிந்தது. ஏன்னா இதை பத்தி நம்ம சுருக்கமா சொல்றதுன்னா, நல்ல பணத்தை ஆற்றுல போடுறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் கடலில் போட்டது. என்னத்தை தோண்டினாங்க வச்சாங்கன்னு யாருக்குமே கணக்கு கிடையாது. அதுலேயும் அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கினது பிறகு அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி, செய்யாத வேலைக்கெல்லாம் செஞ்சதாக பில் போட்டுருக்கலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சரி, அதுக்காக எவ்வளவு பணம் செலவிடப்பட்டது, அரசாங்கத்துடைய இந்த திட்ட மொத்த திட்ட மதிப்பு வந்து 24,000 கோடி. அதற்கு அன்றைய மன்மோகன் சிங் தலைமையிலான என்டிஏ யூபிஏ அரசு 4,500 கோடி வந்து அவங்க கடனாக கொடுத்தார்கள். கடன் இல்லை, முதலீட்டாக கொடுத்தார்கள்.
தூத்துக்குடி துறைமுகம் 500 கோடி கொடுத்தது, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 500 கோடி, மொத்தம் 5500 கோடி. இது பத்தாது என்பதற்காக ஆக்சிஸ் பேங்க் தலைமையில் பணம் திரட்டுவதற்கான ஒரு கமிட்டி ரெடி பண்ணி அவங்க எவ்வளோ பணம் திரட்டினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொல்லலை. அவங்க எவ்வளோ திரட்டினாங்க அதில் எவ்வளவு செலவாச்சுங்கிறது நமக்கு தெரியாது. 5500லேருந்து 10,000 கோடி வரைக்கும் செலவாகியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குறைஞ்சபட்ச மதிப்பீடு. இந்த பணம் செலவாச்சு, திட்டமும் அப்படியே கைவிட்டாச்சு, இப்போ மறுபடியும் அதே திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு குரல் வந்திருக்கு. ஏனென்றால் நிதின் கட்கரி அவர்கள் ராமசேதுவை இடிக்காமல், அதை எந்த வகையிலும் பாதிப்பு செய்யாமல் இந்த சேது சமுத்திரம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று அரசு பரிசீலனை செய்கிறதுன்னு ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டார். உடனே இவங்க எங்கே திட்டம் வந்துருமோ, அது வந்தால் நமக்கு பேர் இல்லாமல் போயிருமோ, நம்ம எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவது அப்படிங்கிறதுக்காக உடனே பார்த்தீங்களா, நாங்கள் அன்றைக்கே கோரிக்கை வச்சுட்டோம், எங்களுடைய கோரிக்கையின் பேரில் தான் இந்த திட்டம் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு. இப்படியெல்லாம் பகல் கனவு காண வேண்டாம், உங்கள் கோரிக்கை நிறைவேற போவதில்லை. காரணம் என்னவென்றால், இந்த ராமசேது அது சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்டுங்கிற இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, 100 ஆண்டு கனவு, இது வந்ததுன்னா தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஓடும், அதன் காரணமாக ஈயும் எறும்பும் முக்கியம், இதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. இது வந்து விவரம் அறியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சு. இந்த திட்டத்தில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும், உதாரணமாக சென்னையிலேருந்து ஒரு கப்பல் தூத்துக்குடிக்கு போகுதுன்னா இன்றைக்கி இலங்கையை சுற்றி போகிறது, ஆமாம் அது உண்மைதான், நேரடியாக போயிருந்தால் மிச்சம்தான், ஆழம் பற்றவில்லை என்பதனால் சுற்றி போகிறோம். எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றி போகிறோம், 192 நாட்டிக்கல் மைல். இதை பெரிய கப்பல்கள் சுற்றி வருவது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது. இப்போ இந்த திட்டம் வந்ததுன்னா இந்த 24,000 கோடி, அதுக்கு மேலே இன்னைக்கு எஸ்டிமேட் படி எப்படியும் ஒரு 40,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணினால் இந்த திட்டத்தின் மூலம் கப்பல்கள் வருமா? சின்ன கப்பல்கள் மட்டும்தான் வரும். சின்ன கப்பல்கள்னா எவ்வளவுன்னா 14,000-15,000 DWT. டன்னுன்னே வச்சுக்கோங்களேன், இந்த கொள்ளளவு கொண்ட கப்பல்கள் மட்டும்தான் வர முடியும். அதுவும் எப்படி, அந்த கப்பல் தன்னுடைய சொந்த இன்ஜின்ல வராது, அந்த கப்பலை இன்னொரு சின்ன டக் போட் வந்து இழுத்துட்டு போனோம். இழுத்துட்டு போகும்பொழுது 1 மணி நேரத்துக்கு 3 நாட்டிக்கல் மைல் தான் போகும். இந்த கப்பல் தன்னுடைய இன்ஜின்ல போச்சுன்னா 20-22 நாட்டிக்கல் மைல் கூட போகலாம். ஸோ உங்களுக்கு காலம் மிச்சம் என்பது அடிபட்டு போகிறது. மொத்த காலத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனால் 6 மணி நேரம் மிச்சமாகும். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கணக்கு தான், பேப்பரில் இருக்கிற மிச்சம் தான். இந்த 6 மணி நேரமும் நடைமுறையில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஆகையினால உங்களுக்கு கால மிச்சம் என்பது கிடையவே கிடையாது. இரண்டாவது, செலவு மிச்சம். இந்த 200 நாட்டிக்கல் மைல் சுற்றி வரக்கூடிய எரிபொருளுக்கும் இந்த 44 நாட்டிக்கல் மைலில் போகிற எரிபொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது, இது மிச்சம். இதுவும் ஒரு பகல் கனவு. காரணம், கப்பலில் வந்து பங்கர் என்ற எரிபொருள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இருக்கிறதுலே கடைசி கழிவான எண்ணெய் தான் அந்த பங்கர். ஆனால் அதை இழுத்துட்டு போகிற டக் போட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டீசல். இருக்கிறதுல ஹை குவாலிட்டி ஃபியூவல் டீசல், நம்ம காரில் பயன்படுத்துகிற அந்த டீசல் இன்ஜினை வச்சு தான் அதை இழுத்துட்டு போனோம். எனவே சுற்றி வரக்கூடிய எரிபொருள் செலவும் அதிகமாகும், குறையாது. சரி சார், இத்தனையும் விடுங்க, நம்ம மிலிட்ரிக்கு இதனால நேவிக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா, அதை நம்ம வெளியே சொல்லாமல் மறைமுகமாக அதற்காக ஏதாவது செய்கிறாங்கன்னா அது பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதம். காரணம், எந்த ஒரு நம்ம படைக்கப்பலும் ஒரு இண்டு இடுக்குள்ளே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நேவியோடைய விருப்பமாக. விரிகடலில் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தணும், எதிரியே வந்து பொறியில் சிக்க வைக்கணும்னு நினைப்பார்களே ஒழிய அவங்க போய் ஒரு இண்டு இடுக்கலை மாட்டணுங்கிற மாதிரி என்றைக்குமே திட்டம் போட மாட்டாங்க. இப்படி எந்த வகையில் பார்த்தாலும், பொருளாதார ரீதியாக பார்த்தாலும், வணிக ரீதியில் பார்த்தாலும், இராணுவ ரீதியில் பார்த்தாலும், இது வந்து ஒரு பயனளிக்காத திட்டம். இவங்க சொல்கிறாங்க பாருங்க, இதனால் பக்கத்தில் துறைமுகங்கள் வரலாம், சின்ன துறைமுகங்கள் உருவாகலாம். அங்கே ஆழம் இல்லைன்னு தானே நம்ம இந்த கால்வாயே தோன்றோம், அப்புறம் ஆழம் இல்லாத இடத்துல துறைமுகம் மட்டும் எப்படி வரும்? இன்னும் சில விவரம் தெரியாதவங்க, சுவேஸ் கால்வாய் இல்லையா, பனாமா கால்வாய் இல்லையா அப்படின்னு ஒரு மேதாவித்தனமாக வாதம் பண்ணுறாங்க. சுவேஸ் கால்வாய் என்பது ஆப்பிரிக்காவை சுற்றி வரக்கூடிய 6,000 கிலோமீட்டரை மிச்சப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த காலம் 29 நாட்கள் மிச்சமாகும். 6 மணி நேரம் எங்க, 29 நாட்கள் எங்க. இதனால சுவேஸ் கால்வாய் இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
பனாமா கால்வாய், இங்கே 6000 அங்கே 5400 கிலோமீட்டர் தென் அமெரிக்கா முழுவதும் சுற்றி போக வேண்டிய நிர்பந்தத்திலிருந்து அது காப்பாற்றுகிறது. ஸோ எனவே இந்த சுயஸ் கால்வாய்க்கு அதுக்கும் உள்ள எக்கனாமிக் காஸ்ட் பெனிஃபிட் வேற, சேது சமுத்திரம் கால்வாயில் வரக்கூடிய காஸ்ட் பெனிஃபிட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த திட்டத்தை எந்த வகையிலும், இதனால் யாருக்கு லாபம், அது பெரும் இந்த தமிழ்நாடு அரசு தான் இதை செயல்படுத்தக்கூடிய இதுவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ட்ரெட்ஜிங் கம்பெனிகளுக்கு லாபம், கோபாலபர குடும்பத்துக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு நஷ்டம், மொத்த இந்திய மக்களுக்கும் நஷ்டம், ஏன்னா அவங்களுடைய பணம்தான் போய் மாட்டுது. மீனவர்களுக்கு பெருத்த நஷ்டம், ஏற்கனவே அவனுக்கு அங்கே மீன் கிடையாது, அங்கே இவங்க போய் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இது எத்தனை வருஷத்தில் முடியுமோ, அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பக்கமும் போகக்கூடாதும்பாங்க. இது ஏற்கனவே மீனவர்களால் பெரிய லெவலில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இந்த திட்டம் கைவிடப்பட்டதனால் அமைதி இருக்கிறது. ஸோ இந்த மீனவர்களை கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுங்கிறதுல இந்த விடியல் டிக்கர் திமுக அரசு முனைப்பாக இருக்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.